கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும். மீன் ஏறைய வளர்ப்பு உள்ளலாம் போய் வீசலாம், ஏறைய வீசினாலே போதும். டேய் மீன் கண்ணாபம் வளப்பிட்டு ஓடுது, தாத்தா தான் ஹைலைட்டா இருக்காரு. தூக்கிட்டு பாயுது, எங்க வந்தாலும் பாயுது, கண்ணா மேல பாயுது. சுருட்டு தூக்கிடுனா அலையில நேர்த்தியா இருக்கு. பாத்தா கெண்டெல்லாம் பாயுது, நாலு பாடு வீசினா போதும். நாலு பாடு வீசினா போத மாட்டேது, இரநூறுவா இது விழுந்துருக்கு. சரி தாத்தாங்க, தாத்தா லம்பாலிட்டு வர்றாரு. கேனு பத்தாது தாத்தாவுக்கு. மீன் கம்மியாக தான் வருது உங்களுக்கு.
சரசன்னு தட்டி வீசினா இவ்வளவுதான் 2000 பாடு பத்தலாம். பாஞ்சு கிடக்கு மீன். சத்தாவில் இருக்கிற சத்தாவில் மீன் அண்ணாமலையில தூக்கிட்டு செதறது, தூக்கிட்டு இறஞ்சு போகுது மீன். எல்லாம் இங்க கொஞ்சம் பெரிய சலாவா இருக்கு, பெரிய சலாவா இருக்கு. தாத்தா கேணர் ஒப்பிட்டு போச்சு வைக்கிறாரு. அப்பிலிருந்தே கை காட்டுறாங்க, நீங்க வரவே இல்லை. அப்பிலிருந்து அவங்க அங்கே இருந்து கை காட்டிட்டு தான் இருக்காங்க. விஷயத்தில் உள்ள மீன் எடுத்து போறேன். அந்த பிச்சுட்டு இறையுது. தாத்தா போயிட்டார் அடுத்த சிங்கிள். வாழ நல்லா இதான் வாழ. அந்த மீன் நிறைய படுது, ஓட்டங்கள் அதிகமாக இருக்கு, வேகமாக போயிட்டு இருக்காங்க எல்லாரும். அதாக 2 மீன்கள் மொரட்டு மீனாக இருக்கு. 2 மீனாக இருந்தாலும் மொரட்டு மீன். அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம அங்கே போவோம். இதோ அண்ணன் அண்ணன் கெண்டை பிடிச்சிட்டாரு, கெண்டை பிடிச்சிட்டாரு அண்ணன். இதில் கெண்டை தாங்கும், அதில் தாங்காது. நல்ல பாடுதான், நல்ல பாடுதான். 2 மணி நேரம் வீசினா கூட அந்த கணிசம்தான்
அப்படியே அவர் எங்கேயோ போறாரு பக்கத்துல. பக்கத்துல எப்படி மீனா போ? மீன் பாஞ்சு மீனை காணும். தாத்தா ரொம்ப தூரம் போய் வீசிடுறாரு. அந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் போங்க. ஒன்றும் வரல, திசை திரும்பினா சரி. திரும்ப அந்த பக்கம் தான் கெண்ட பாஞ்சிருச்சு. தூரணும் 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 ஆட்டமான கெண்ட. இது போதுங்க. மீன் அமைக்கிறது கூட்டி போய் தூக்கிறனா விரிச்ச வருது. ஃப்ரெண்டா அவன் உள்ள இறங்கி வீசணும். ரெண்டு கண்டே வந்துச்சியா? வெஜ மீனா இருக்கு. இறங்கி இறங்கி வீசணும். அதுதான் வலையை தூக்கிடுச்சு அங்கேயே மேலே. அவங்க வலையில் நிற்க அவங்க இறங்கி போக மாட்டாங்க.